ஹாய், குட் ஆஃப்டர்நூன் டீம். வாட் டே டுடே? மண்டே, மை டே, மதி டே 2023 இல்லை 9th மணி ட்ரைனிங் ஆஃப் த இயர். இன்றைக்கி ஒரு சூப்பர் கூல் பாடி வெயிட் ட்ரைனிங் தான், 1500 ரெப்ஸ் சேலஞ்சான ஒர்க் அவுட். டிஸ்கிரிப்ஷன் நோட் பண்ணுங்கள், வார்ம் அப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வார்ம் அப் பண்ணிட்டு குயிக்காக ஒரு டெமோவை பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்து பூண்டிங்கன்னா தரமாக நீங்கள் என்ன பண்ணலாம், சாலிடாக நான் வந்து எவ்வளோனா 300 calories பர்ன் பண்ணேன், நீங்கள் என்ன ஒரு 500 calories மேலேயே பர்ன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு தரமான ஒர்க் அவுட், ஒரு 10 rounds தான். குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 500, அதாவது வார்ம் அப் மொபிலிட்டி முடிச்சிட்டிங்கன்னா 500 ரெப்ஸ் வார்ம் அப். இதை வார்ம் அப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. 500 ஸ்கிப்பிங் என்னடா 500 ரெப்ஸ் இருந்தீங்களா? ஃபஸ்ட்டு 500 ரெப்ஸ் ஸ்கிப்பிங், அதாவது ஜாலியாக உங்களுக்கு என்ன ஸ்டைல் வருதோ அதில் போடுங்க. ஆக்சுவலாக நான் சும்மா அப்படியே மாற்றி ஜாலியாக போடுவேன், நீங்கள் ஐனிஸில் போடலாம், வாட் எவர் ஜாக்ஸ், வாட் எவர் என்ன டிஃப்ரெண்ட் மூமெண்ட்டில் நீங்கள் ஜாலியாக போடலாம். 500 ரெப்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், கடனாக வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பை பண்ணிடுறீங்க. கடனாக வாங்க இல்லை காசு கொடுத்து கூட வாங்கிக்கோங்க, என்னங்க லூஸ் மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னீங்களா, 500 ஸ்கிப்பிங்க நம்ம வாங்குறோம், அதை நம்ம கடைசியில் என்ன பண்ணுறோன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நான் ஒரு 50 டெமோ காட்டியிருப்பேன், 500 சொல்லிட்டு என்னங்க 50 போகிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நான் ஆல்ரெடி நிறையா போட்டு முடிச்சேன், ஜஸ்ட் வீடியோக்காக டெமோக்காக. தென் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பிரமிட் மாதிரி தான் யூஸ்வலாக நம்ம போகிறது. அப்பர் பாடிக்கு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 clapping புஷ்அப் தான். அப்படியே சூப்பராக 1, 2, 3, 4, 5 கிளாபிங் புஷ்அப் முடிச்சுட்டு அவ்வளோதான். பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீ வச்சுட்டு கூட ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட நான் பிகினருங்க, நீல கூட நல்லா பண்ண முடியாது, ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னா ஸோ வாலில் ஸோ ட்ரை பண்ணாலே போதும் அப்படின்றேன். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்குவாட் ஜம்ப் போயிடலாமா? 10 squat jump, 5 clapping புஷ்அப் முடிச்சுட்டு 5 squat jump, லோவர் பாடியோட ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லலாம், பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 10 squat jump, நல்லா ஸ்குவாட் டீப் டவுன் உக்காருங்க, மேக்ஸிமம் நல்லா அழகாக ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஜம்ப்பு அழகாக பண்ணிவிடுங்க. 10 தான் சூப்பர் கூலாக முடிச்சிருங்க. பிகினராக இருந்தீங்கன்னா நார்மல் ஸ்குவாட் பண்ணாலே போதும், ஸோ இதில் லைட் ஜம்ப் பண்ணுங்கள், ஆங்கிள் எதனா ப்ராப்ளம் இருந்தால். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா 3rd 15, அதாவது 15 VFs பண்ண போகிறோம். ஓகே, லெக் எக்ஸ்டென்ஷன், அதாவது ஃபுல்லாக ஜாக் நைஃப் மாதிரி ஃபுல்லாகவே 2 டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். 2, அப்படியே 3, அப்படியே 4, அப்படியே 5. தம்பி கை பின்னாடி போகணும்ப்பா, தம்பி கை பின்னாடி போகணும்ப்பா, ரெப்பு கவுண்ட்டில் வராதுப்பா, கை பின்னாடி போகணும்ப்பா, என்ன பையன். பட் ஆக்சுவலாக இவன் வந்து ஏதோ அறகுறையாக ரெப் பண்ணுறான், விஎஃப்ஸ் கொஞ்சம் பண்ணும், பட் கையை நீங்கள் இன்னும் கூட பின்னாடி எடுத்துகிட்டு போ, ட்ரை பண்ணலாம். ஓகே, பட் நமக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, இப்போ கொஞ்சம் லைட்டாக பின்னாடி போகிறான்னு நினைக்கிறேன். கையை நல்லா பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக ஒரு 15 reps. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சீட் நீட்டாக கூட பண்ணலாம். ஓகே, ஸ்லோவாக கூட பண்ணலாம். ரெண்டாவது 4th எக்ஸசைஸ் 20 plank jacks. ஓகேவா, ஐ பிளாங்க்லேருந்து பிளாங்க் ஜாக்ஸ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு 5, 10, 15 முடிச்சுட்டு இப்போ 20 plank jacks போகிறோம். ஐ பிளாங்க்லேருந்துட்டு பிளாங்க் ஜாக்ஸ் லெக்ஸை அவுட் பண்ணி மேட் இருந்தாலும் இல்லைனாலும் ஸோ லெக் ஓப்பன் அண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க, அதுதான். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ண போகிறீங்க, சாரி ஓப்பன் அண்ட் எக்ஸ்டெண்ட் ரெண்டுமே ஒன்று தான். என்னடா வளர்ற அப்படின்றீங்களா, ஸோ சூப்பராக அழகாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 20 கோர் எங்கேஜ் பண்ணிங்கன்னா அப்படி சூப்பராக கோர் ஆக்டிவேட் ஆகிறது உங்களுக்கே தெரியும், முடிச்சிட்டிங்களா, சிம்பிள். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், 5, 10, 15, 20 இதை வந்து 10 rounds பண்ணணும் நீங்கள். ஓகேவா, இதை முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணோம், வாங்கினீங்கல்ல கடனாக வாங்கினீங்களா காசு கொடுத்து வாங்கினீங்களா அந்த 500 ஸ்கிப்பிங், அதை திரும்ப கொடுத்துருங்க. ஓகே, கடனாக வாங்கினீங்கன்னா இந்தாங்க வாங்கின கடனை கொடுக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், திரும்பியும் போயிட்டு என்ன பண்ண போகிறேன், 500 ஸ்கிப்பிங் வாங்கினதுக்கு அதை டெமோவாக நான் உங்களுக்கு காட்டுறேன். திரும்பியும் நீங்கள் முடிச்சுட்டு 10 rounds முடிச்சுட்டு, அதாவது 10 roundன்றது நான் வந்து அட்வான்ஸுக்கு சொல்கிறேன், பிகினராக இருந்தீங்கன்னா 5 rounds பண்ணாலே போதுமான அளவு, இன்டர்மீடியட் 6-8 rounds பண்ணாலே ரொம்ப போதுமான அளவாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிம்பிளாக பண்ணி முடிச்சுருங்க. ஓகே, அவள் தான் அப்படியே ஸ்கிப் ஆகிடுச்சு, 48 rounds தான் போட்டிருக்கேன், பட் நான் முடிச்சிட்டேன் ஆல்ரெடி, டெமோக்காக இதை காட்டுறேன், வேறு எதுவும் பேச சொல்கிறதுக்கு இல்லை, டோன்ட் ஸ்கிப் ஏ மண்டே ட்ரைனிங். ஓகே, அழகாக முடிச்சுருங்க, வேறு எதுவும் புலம்புறதுக்கு இல்லைங்க, டிஸ்கிரிப்ஷன் நோட் பண்ணுங்கள், ஏதோ உங்கள் ப்ரொஃபஷன் எதுவும் இருந்தாலும் முடிச்சுங்க. நெவர் எவர் ஸ்கிப் மை மண்டே ட்ரைனிங், கடந்த 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம், இது 5வது வருஷம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷமும் தரமாக முடிப்பேன்னு நம்புகிறேன், ஹோப்ஃபுல்லி ஃபைனலி முடிச்சிடறேன். என்னப்பா பேசிகிட்ருக்கேன், போதும்ப்பா முடிச்சுட்டு கிளம்புப்பா. ஆ, எதோ பேசிகிட்ருக்கான் என்னன்னு தெரியல, ஏன்னா நான் பேக் வாய்ஸ் பேசுகிறதுனால ஒன்றுமே புரியல. ஓகே, 2023 இல்லை 9th மண்டே நீங்கள் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஃபைனலி கோஸ் மாதிரி ஃபிட் தமிழா கூல் லவ்.